ஸோ உயிர்ப்பு, இந்த உயிர்ப்பு இல்லை, தைரியமாக பண்ணு, யூ வில் நாட் டை, அந்த அதைரியமே படாதீங்க. இப்போ டீ குடிக்கிறது, உட்காந்துருக்கிறது எல்லாம் தாட்லெஸ், பர்பஸே தாட்லெஸ். உள் ஊடகம் இல்லை, வெள்ள உடம்பு இருக்குது, அது யாருதோ, அது என்னோடது இல்லை. என்னோடதுன்னும் போது தாட் வரும். ஸோ என்னோடது நான் அப்படிலாம் எதுவுமே அங்கே ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. உடம்போட எவனோடதோ, இந்த சேர் இருக்குல்ல, அது இருந்தது இல்லை, அதில் இது உட்காந்துருக்கு, அவ்வளோதான். அப்படி இருக்கணும், அப்படியே இருந்த இடத்துல உட்காந்துருக்கிறதும் சரி, டீ குடிக்கிறதும் சரி, நடக்கிறதும் சரி, எல்லா சமயத்தையும் பல்ல கடிச்சுட்டு தாட்டுக்கு மாத்திரம் நாட் என்ட்ரி, நோ என்ட்ரி, திங்கர் கிடையாது. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. டீ முடித்த பிறகு கண்ணை மூடினு, கண்ணை மூடிண்டு கிளியராக, கண்ணை மூடிந்து தான் பண்ண முடியுன்றவங்க, கண்ணை மூடிண்டே பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ள தாட்ஸ் இருக்கக்கூடாது. திங்க் மாத்திரம் நான் பண்ண மாட்டேன், சத்தியாகிரகம் பொறுமா. டீ குடிச்சிட்டு கண்ணை மூடின்னு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வெளியில் என்ன நடக்கட்டும், உடம்பே உங்களது, உங்களது இல்லை, அதுக்கு என்ன வேணால் நடக்கட்டும். நான் என்ன கண்டுக்கவே மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். சித்த தெளிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது மூலமாக தூர்வாருவீங்க. குப்பையெல்லாம் அதாவது தூர்வாராமல் எரிக்கிறது அப்படியே. இங்கே இருக்கும்போது இன்னும் பலம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. என்ன ஏதாவது நிர்பந்தம் பண்ணிச்சுன்னா, நேற்று ராத்திரி தூங்கும்போது நீ அடியோடு இல்லை இல்லை பொத்திக்கும், என்னை விட்டுட்டு போன இல்லை, இப்போது எனக்கு நீ தேவையில்லை, பொறுமா. நேற்றுக்கு ராத்திரி தூங்கும்போது நீ இல்லை இல்லை, 10 நிமிஷம் தூங்கினேனோ 5 நிமிஷம் தூங்கினேனோ, அப்போ நீ இல்லை இல்லை, நீ இல்லாமல் இதெல்லாம் இருந்தது இல்லை, இப்போவும் நீ இல்லாமல் நாங்கள் இருக்கோம், தூக்கம் மாதிரியே இருக்கும். தூக்கம் மாதிரி போச்சுன்னா பரவாயில்ல, பல்ல கடிச்சிக்கிட்டு இன்னும் யோசனை மாத்திரம் வரக்கூடாது. அதுதான் உங்களுடைய இலக்கு, எப்போ பாரு அதுதான், யோசனையே வரக்கூடாது. இதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த உலகத்துலேயும் இருக்க வேண்டாம், இந்த உடம்புல இருக்காதிங்க, எண்ணமாக இருக்காதிங்க, பல்ல கடிச்சிக்கிட்டு எண்ணத்தை உள்ளே விடாதீங்க. நினப்பு மறப்பு தான் உலகம். எல்லா இங்கே இருக்கிற அத்தனை வெளிச்சத்துக்கும், ஃபேன் ஓட்டத்துக்கும், ஏசிக்கும், அன்னைத்துக்கும் கரண்ட்டு தான் காரணம். கரண்ட்டாவது இவ்வளோ வாட்ஸு, இவ்வளோ இதுன்னு ஷாக்கு மூலமாக, விசை மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்ம பொருள் ஒதுக்கவே ஒதுக்காது, தோற்றத்துக்கே வராது, தோற்றமாக அதை காணவே முடியாது. ஆனால் அதுதான் நான் மனித மொத்தனுக்கு இதை சொல்ல முடியும், பேர்பட்ட உண்மை. அதனால தான் இது ரொம்ப காலமாக மறைச்சு வைக்கப்பட்டது.